உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு முதுமொழியை நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லோரும் கூடி வாழ்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைதான். ஆனால் இன்றைக்கு அவ்வாறு கூடி வாழ்கின்ற நிலை சற்று மாற்றமடைந்து நாம் தனித்தனியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்பை எமக்குள் நாம் மிகவும் உறுதியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எலிவளையானாலும் தனிவள வேண்டும் என்கின்ற ஒரு பழமொழியை அதற்கு சான்றாக காட்டி நாம் நம்முடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற அந்த முதுமொழி எங்களுடைய முதியவர்களுடைய மனத்திலே அவ்வாறு ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட போது சொல்ல தூண்டிய செய்தியாகவும் தென்படுகிறது. முதுமை காலத்திலே இன்றைக்கு பல முதியவர்கள் தனியாக இருந்து துன்பப்படுகின்ற நிலையை நாம் காண்கின்றோம். உலகம் முழுவதுமே முதியவர்களுடைய தனிமை துயரம் எடுத்து பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருந்தாலும் அது தீர்வதற்குரிய வழிவகைகள் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொல்லலாம். 80 வயது தாண்டிய ஒரு முதியவர் தன்னுடைய முதுமை பருவத்தில் தனிமையாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தனக்கு எஞ்சியுள்ள வாழ்நாட்கள் முழுவதையும் துன்பமாகத்தான் கழிக்க நேரிடும் என்று அச்சத்தோடு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே முன்னர் நடந்த அந்த வாழ்வியல் நடைமுறைகளை எல்லாம் நினைத்து நினைத்து இப்படி நான் தனித்து போய்விட்டேன் என்று வருந்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு தீர்க்க முடியாத நோய் போல இன்றைக்கு நமக்கு தென்படுகின்றது. அந்த தனிமை துன்பம் ஒரு நோயாக இருப்பதனாலே தான் அவர்களுடைய மூளைத்திறன் அல்லது சொல் ஆற்றல் அல்லது கண் பார்வை அல்லது கேட்கின்ற திறன் எல்லாமே வழுவி போக அவர்களுக்குள்ளே ஒரு உன்மத்த நிலை என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிறது. யாரோடும் எதுவும் பேசாமல் தனியாக இருந்து உள்ளுக்குள்ளேயே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை. இது மிகவும் ஒரு கொடுமையான நோய் என்றுதான் நாங்கள் இதை சொல்ல வேண்டும். ஆனால் இந்த துன்பம் தீர்வதற்காகத்தான் கூட்டு வழிபாடு என்று ஒரு வழிபாட்டு நிலை நம்முடைய முன்னோராலே பின்பற்றப்பட்டு வந்தது. அதாவது திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், கோவிலுக்கு போனால் அங்கே யாராவது இருப்பார்கள், அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருப்பார்கள், அவர்களோடு நீங்களும் சேர்ந்து வழிபாடு செய்தால் உங்களுடைய தனிமை துன்பம் போய்விடும். முற்காலத்தில் முதியவர்கள் அதற்கென ஒரு வேலையை ஒதுக்கி இயன்றவரை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார்கள். ஆனால் இக்காலத்தில் அவ்வாறு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு முதியவர்களுக்கு வாய்ப்புகள் அருகியே காணப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் தனிமையாக இருக்கிறார்கள். இரண்டாவது, கோவிலுக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய யாராவது தொண்டர்கள் இல்லை. இன்னும் கோவில்கள் தொலை தூரத்தில் இருப்பதனாலே அது சாத்தியமற்றதாக இருக்கின்றது. ஆனால் இந்த நிலை ஏற்படும் என்று ஒரு எண்ணப்பாட்டினால்தான் சம்பந்தர் பாடிய தேவாரம் ஒன்று குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்து படிக்கின்ற போது பாடப்பட்டது ஒன்று எண்ண தோன்றுகிறது. திருவலம் சுழி என்கின்ற திருத்தலத்திலே சம்பந்தர் பாடிய தேவாரம். அந்த தேவாரத்தை எடுத்து படிக்கின்ற போது இளைஞராகிய சம்பந்தர் பாடிய இந்த தேவாரம் முதியவர்களுடைய வழிபாட்டு நடைமுறையை வற்புறுத்தி பதிவு செய்திருப்பதாக தோன்றுகிறது. துன்பத்தை தீர்வதற்கு வழிபாடுதான் சிறந்தது என்று எல்லோருக்கும் சொல்லப்பட்டாலும் பயிற்றப்பட்டாலும் அது காலத்தினுடைய மாற்றம் என்று ஒரு சான்றை காட்டி என்று வழிவித்தான் இருக்கின்றது. எனவே அதை திரும்பவும் அவர்களுக்கு பயிற்றுவதற்கு என்ன செய்யலாம்? அந்த வகையில்தான் மீள்பதிவாக
இந்த தேவாரங்களை நாங்கள் இன்றைக்கு நூல்களிலே பார்த்தாலும் அவற்றை எடுத்து படிக்கின்ற போது இதற்குள்ளே என்ன இருக்கிறது என்பது நுட்பமாக பார்க்கப்படுவதில்லை. ஒன்று, கற்றல் தேவைக்காக அது வைக்கப்படுகின்றது. அதற்கும் அப்பால் ஏதாவது விரிவுரை ஆற்றுவதற்காக அல்லது ஏதாவது ஒரு பிரசங்கம் என்று சொல்லி கோயிலே ஏதாவது அருளுரை செய்வதற்காக என்று படிக்கப்படுகின்றது. ஆனால் என்னுடைய பார்வையில் இந்த தேவாரங்களை 10 பாடல்களையும் படிக்கின்ற போது அதற்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு விடயம், காலத்தை கடந்து நிற்கும் என்ற ஒரு உறுதியோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. ஒரு பதிகம் பாடுகின்ற போது அந்த பதிகத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். இது பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. சம்பந்தருடைய பாடலிலே ஒரு 11 பாடல்கள் பாடுவார். 11வது பாடல் முத்திரை கவியாக அந்த பாடலினுடைய பதிகத்தினுடைய பயனை சொல்வதாக இருக்கும் என்று ஒரு கருத்து. இரண்டாவது, அவருடைய பாடல்களிலே இயற்கையினுடைய சூழல் நிறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது, இறைவனுடைய ஆற்றல், திருக்கோயிலினுடைய அமைப்பு, அதற்கு அப்பால் சமணர்களுடைய குறிப்பு, அதற்கு அப்பால் ராவணனுடைய அந்த பக்தி நிலை என்று இவ்வாறு அந்த கட்டமைப்பை ஒரு குறுகிய நோக்கோடு தான் நாங்கள் பார்த்தோமோ என்று எனக்கு நினைக்க தோன்றியது. ஆனால் இப்போது நாம் வாழுகின்ற சூழலிலே இந்த முதியவர்களுடைய அந்த துன்ப நிலை, அதை கண்டு அவர்களுக்கு ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கிறதா என்ற நினைப்போடு அந்த பதிகங்கள் எடுத்து பார்க்கின்ற போதுதான் இந்த திருவலஞ்சுழி என்கின்ற அந்த பதிகம் ஒரு வழிகாட்டுதலை செய்வது போல எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அதை முதலாவது பாடல்லையே சம்பந்தம் சொல்லுகிறார், நான் முன்பு செய்த புண்ணியத்தினாலே தான் நான் உன்னை இன்று வழிபாடு செய்கின்றேன். என்ன புண்ணியம் செய்தனை மனமே, நீ என்ன புண்ணியத்தை செய்தா இந்த திருக்கோயிலே வந்து வழிபாடு செய்வதற்கு? முன்னம் நீ புரி நல்வினை பயன் அதனால் தான் இந்த திருவலஞ்சுழியிலே இருக்கின்றவனை பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே மீளவும் வழிபாடு செய்கின்றதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. இது சம்பந்தர் தன்னுடைய பட்டறிவிலே சொல்லப்பட்ட கருத்து எங்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. முந்தி நீங்கள் செய்த நல்வினை பயனாலே இந்த பிறவியிலே வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் வழிபாடு செய்வதற்கு என்ன மாதிரி வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மனித பிறவி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த மனித பிறவியிலே தான் நீங்கள் வழிபாட்டை தொடர்ச்சியாக முன்னே செய்தது போல அருள் நிலையிலே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ திருவலஞ்சுழியிலே நின்று பாடுகின்ற சம்பந்தருக்கு முதலாவது பாடலிலேயே இதை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணம் ஏற்பட்டிருக்கிறேன். நான் இந்த திருத்தலத்திலே வந்து வழிபாடு செய்வதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சு என்று தன்னுடைய நெஞ்சை கேட்குறேன். என்னுடைய நெஞ்சை நான் கேட்க வேண்டிய கேள்வி அது. முந்தின பிறப்பிலே நீ எனக்கு முந்தி இருக்கின்றாய், எனக்கு இந்த உடல் கிடைத்த பின்னர் தான் நான் சம்பந்தராக வந்திருக்கிறேன். அதற்கு முன்னர் என்னுடைய நெஞ்சு இன்னொரு பிறவியிலே ஏதோ ஒரு பெயரோடு இருந்திருக்கின்றது. அப்போது நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். அந்த புண்ணியத்தின் பயனாகத்தான் தன்னை ஆதரித்து வழிபாடு செய்கின்ற பேர் எனக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த வழிபாடு என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய ஒன்று. அது இளமை முதல் முதுமை வரை செய்யப்பட வேண்டும் என்பதை அந்த திருவலஞ்சுழி என்கின்ற அந்த பதிகத்திலே அவர் பாடியிருக்கின்றார். அங்கு மெய்த்தொழில் புரி தொண்டனோடு இனிதாக இருக்கின்றார். இந்த கோவிலுக்கு போன போது அவர் கண்ட காட்சி, அங்கே இருக்கின்ற இறைவன் மெய்த்தொழில் புரிகின்ற தொண்டரோடு இனிமையாக வீற்றிருக்கிறான். இது ஒரு பாடலை பதிவு செய்கிறார். மெய்யாக தொழில் புரிகின்ற தொண்டர்கள், இதுக்குள்ள ஒரு குறிப்பு அவர் உட்கடையாக வைத்திருக்கிறார் போல எனக்கு தோன்றுகிறது. இது இக்காலகட்டத்திலே இருக்கின்ற தொண்டர்களுடைய அந்த செயல்பாடுகளை கண்டதன் பின்னர் ஏற்பட்ட ஒரு கருத்திலேயோ தெரியவில்லை. ஏனென்றால் மெய்யாக தொழில் புரிகின்ற தொண்டர், அங்கே வந்திருக்கின்ற தொண்டர்கள் எல்லாரும் பொய்யாக அல்லாமல் மெய்யாக தொழில் செய்கின்றார். என்ன மெய் தொழில்? தொண்டர்களுக்குரிய தோற்றத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். திருக்கோவிலே செய்ய வேண்டிய தொண்டுகளை முறைப்பாக செய்கின்றார்கள், பொய்மையாக செய்யாமல். இன்றைக்கு இதை நாங்கள் பொருத்தி பார்க்கின்ற போது
இன்றைக்கு தொண்டு செய்கின்றவர்கள் பொய்த்தொழில் செய்பவராக இருக்கின்றார் என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு இடத்தை தூய்மை செய்ய வேண்டும் என்று ஒரு தொண்டரிடம் சொன்னால் அவர் சில வேளை இதை முழுமையாக செய்யாமல் அரைகுறையாக செய்துவிட்டு அதை செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னும் அந்த தொண்டு பண்டைய முறைப்படி செய்யப்படாமல் நவீன முறைப்படி செய்யப்படுவதனாலே முழுமை பெறாத தொண்டாகவும் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பொறிவயத்தை பொறிகளினாலே செய்கின்ற போது தற்செயலாக அந்த பொறிகளை இயக்கு இந்த மின்சாரம் நின்றுவிட்டால் அது அன்றைக்கு அப்படியே நின்றுவிடுகிறது. அந்த கோவிலுக்குரிய திருத்தொண்டு பொய்த்தொண்டாகிவிடுகின்றது. மேமையாக தொண்டு செய்து அதிகாலை வேளையிலே எழுந்து அப்பர் சொன்னது போல அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்து செய்கின்ற அந்த தொண்டு முழுமை பெறாமல் சரி இனி நாளைக்கு மின்சாரம் வந்த பின்னர் தான் இதை தூய்மை செய்ய முடியும் என்கின்ற நிலைக்கு நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். அதனாலே தான் அவர் குறிப்பாக சொல்கின்றார், அங்கு மெய்த்தொழில் புரிகின்ற தொண்டரோடு அவன் இனிதாக உரைகின்றார். இந்த தொண்டர்களை பார்க்கின்ற போது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய அடியவர்கள் நான் உரைகின்ற இந்த திருத்தலத்தை தங்களுடைய திருக்கரங்களினாலே தொண்டுகளினாலே சிறந்த அழகான இடமாக மாற்றியிருக்கின்றார். அது எனக்கு இனிமையாயிருக்கின்றது. அதனாலே நான் இங்கே இனிதாக விட்டிருக்கிறேன். இறைவன் இது எங்களுக்கு சொல்லுகிறார் என்பது போல சம்பந்தர் பாடலிலே பதிவு செய்திருக்கின்றார். இறைவனுடைய தோற்றத்தை கண்டபோது அவருக்கு அந்த குறிப்பு சொல்ல வேண்டும் போல தோன்றுகிறது. இறைவனுடைய அந்த திருக்கோலம், அந்த முகத்திலே இருக்கின்ற அந்த அருள் பிரகாசம், நான் வாழுகின்ற சூழல் அழகாக இருக்கிறது, முறையாக இருக்கின்றது, தொண்டர்கள் எல்லோரும் மெய்த்தொண்டர்களாக இருக்கிறார், இவர்களோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாகிடும். இது இறைவன் தனக்கு சொன்ன செய்தியாக அல்லாமல் எங்களுக்கு சொன்ன செய்தியாகத்தான் சம்பந்தரியை மாற்றி காட்டுகிறார். என்னை சூழ இருப்பவர்கள் மெய்யாக தொழில் செய்பவர்களாக இருந்தால், தொண்டு பணியை தொண்டாக செய்வர்களாக இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எல்லோரும் கூடி ஒரு செயல்பாட்டை உறுதியாக ஒழுங்காக செய்கின்ற போது அதனால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி மட்டுமல்ல, அந்த இடம் இனிமையான இடமாக இருக்கும். அதனாலே தான் இறைவன் அங்கே எவ்வாறு இனிதாக அமைந்திருக்கின்றானோ அதே போல நாங்களும் இனிதாக வாழலாம். அப்போ கூடி தொழில் செய்ய வேண்டும், கூடி வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையான கருத்து தொடர்ச்சியாக இருப்பதற்கு களமாக அமைந்தது திருக்கோவிலே செய்யப்பட்ட திருத்தொண்டுதான். வீட்டிலே ஒரு தொண்டு செய்ய முடியாமல் இருக்கலாம், அந்த தொண்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அன்னதானம் செய்கின்ற போது வீட்டிலே தனக்கு மட்டும் சமைத்து உண்கின்ற ஒருவர் திருக்கோவிலே சோற்றுக்கொடையாக செய்கின்ற போது பலருக்கு அது செய்ய வேண்டும் என்கின்ற நினைப்போடு அங்கே பணி செய்கின்றார். அவர் ஒருவரால் முடியாத அந்த பணியை பலரும் சேர்ந்து செய்கின்ற போது அது மிக எளிமையான வேலையாக, ஒரு இன்பமான தொழிலாக, மகிழ்ச்சியான தொழிலாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியான தொழிலை பார்த்து இறைவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அதனாலே அவன் அங்கே இனிமையாக வீற்றிருக்கின்றானாம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒன்று சொல்லுகிறார், பந்தமாம் பிணி நோய்க்கு மருந்துமாவன மந்திரமாவன வலஞ்சொலியே. இங்கேதான் இந்த முதுமைக்கும் மருந்து சொல்கின்றார். பந்தமாம் பிணி நோய்க்கு, எங்களை பிணித்திருக்கின்ற ஒரு பிணி, சம்பந்தர் சொல்லுகின்ற ஒரு இந்த பிணி சுற்றி இருக்கின்ற பந்தங்கள், இந்த சொந்த பந்தங்கள் என்று ஒரு தொடர் நாங்கள் பயன்பாட்டிலே வைத்திருக்கின்றோம். சொந்தம் என்று சொன்னால் எங்களுடைய உறவினர்கள், பந்தம் என்று சொன்னால் திருமணம் போன்ற தொடர்புகளினாலே எங்களுக்கு வருகின்ற உறவுகள். அதாவது இந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு சென்று ஒருவர் மனம் முடித்திருந்தால் அந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் அவருக்கு சொந்தமாகிவிடுவார், அது பந்தம். எனவே அந்த தொடர்பினாலே இந்த பந்தமாம் பிணி பல்வேறுபட்ட மனிதர்களையும் பிணித்து கொண்டிருக்கின்ற இந்த பந்தத்தினாலே வருகின்ற பிணி நோய்க்கு அவ்வாறு பரந்துபட்டு செல்கின்ற போது பல்வேறு துன்பங்கள் எங்களை வந்து சூழும். எனவே அது நோயாக எங்களை பற்றி கொண்டிருக்கும். அதுக்கு மருந்து இங்கே தான் இருக்கணும், மந்திரமும் இங்கே தான் இருக்கின்றது. மருந்து என்னவென்றால், இந்த வலஞ்சுழியிலே நீங்கள் தொண்டு செய்கின்ற போது அது உங்களுக்கு மருந்தாக இருக்கின்றது. இந்த திருமண பந்தத்தினாலே ஏற்பட்ட சிக்கல்கள், அதனாலே ஏற்பட்ட துன்பங்கள் தீர வேண்டுமாக இருந்தால்
என்னுடைய குழந்தைகள் என்னோடு ஒற்றுமையாக இல்லை, அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிதறி கிடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற முதியவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், திருவலஞ்சுழிக்கு வாருங்கள், அங்கேயே வந்து தொண்டு செய்யுங்கள். மந்திரமும் அதுதான் உங்களுக்கு. அங்கே நீங்கள் இந்த துன்பத்தை தீக்குவதற்கு அந்தன பெருமகனார் ஓதுகின்ற அந்த மறையை கேட்கின்ற போது அந்த மந்திரம்தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கும். ஏண்டா இத்தனை வயது வரை என்னை பிணித்து கொண்டிருக்கின்ற இந்த பந்தத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே, இந்த கடைசி பேரனுக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற துன்பம் என்னை பாட்டி கொண்டிருக்கிறது. எனக்கு அது தொடர்பில்லாத விஷயம் என்றால் அவனுடைய தந்தைக்குரிய பொறுப்பு, அது அதை பற்றி நான் நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் தந்தை அந்த பொறுப்பை நினைக்காமல் இருக்கின்ற போது அதை நினைவூட்ட வேண்டிய பணி எனக்கு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு பறந்துகின்றது. தொடர்ச்சியாக மற்றவர்களை பற்றி, மற்றவருடைய உலக வாழ்வியலை பற்றி நான் எண்ணி துன்பப்பட்டு கொண்டிருக்கவில்லை. அந்த துன்பம் உங்களுக்கு தேவையில்லை, அது பிணி. அந்த பிணியை விட்டு நீங்க வேண்டுமா இருந்தால் திருவலஞ்சுழிக்கு வாருங்கள், அங்கே வந்து அந்த மருந்தை நீங்கள் உட்கொள்ளுங்கள். தொண்டர் பணி செய்கின்ற போது அந்த மருந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மருந்து உங்களுடைய உடலிலே சென்று மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பந்தம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிணிகளையும் உங்களுக்கு நீக்கிவிடும். இறை பணி ஒன்றுதான் எனக்கு மகிழ்ச்சியானது என்ற உணர்வை தரும். அது எல்லோருமாக கூடி செய்ய வேண்டும் என்கிற இன்னொரு உறுதியையும் தரும். எனக்கு ஒருவரும் உதவி செய்யவில்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டு துன்பப்பட்டு கொண்ட நிலை மாறி என்னோடு சேர்ந்து பணி செய்வதற்கு, இந்த கோயிலை துப்புரவு செய்கின்ற இந்த பணியை இன்றைக்கு நிறைவாக முடிப்பதற்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்பிக்கை வரும். நாங்கள் நினைத்தால் இதை ஒரு 2 மணி நேரத்திலேயே முடித்து விடுவோம் என்கின்ற உறுதிப்பாடோடு செய்கின்றனர். இன்னும் தளர்ச்சி அடைகின்ற போதெல்லாம் இன்னொரு இந்த தளர்ச்சியை நீக்கி உங்களுடைய பங்கையும் சேர்த்து முடிக்கின்ற ஒரு கொடை பணியும் அங்கே நடக்கும். அதனாலே தான் இந்த வலஞ்சுழிய இடமாக இருந்த நாயகன் இமையவர் ஏத்துகின்ற இணையடி தலைமை. இந்த வலஞ்சுழிக்குத்தான் இமையவர்கள் கூட வந்து போற்றி பாடுகின்றார். இங்கே சம்பந்த ஒரு பாடலிலே மட்டுமல்லாமல் பதியம் பாடுகின்ற எல்லா பாடல்களிலும் இந்த இமையவர்களும் வந்து இதை ஏற்றுகிறார்கள் என்று சொல்லுவது எப்படி பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த நம்மாம் வாழுகின்ற இந்த நாட்டிலே கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலுக்கு இமையவர்கள் உண்மையிலே வந்து வழிபாடு செய்கிறார்களா? இதற்குத்தான் ஒரு பாடல் அவர் அடிக்கடி சொல்லுவார். இந்த நஞ்சுண்ட வரலாறு சம்பந்தருடைய பதிகத்திலே பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யாருக்காக இந்த நஞ்சை உண்டார் என்று சொன்னால், தேவர்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக. எனவே தேவர்கள் அவர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் வந்து வழிபாடு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார். அதனால் இனியவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள் சொல்லுகின்ற போது, மன்னவர்களும் வாழ்த்தி வழிபாடு செய்கின்ற இந்த கோவிலுக்கு மண்ணிலே இருக்கின்ற நாங்கள் உடனடியாக போய் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனாலே இறைவன் பெருமையை பேசுகின்ற போது மன்னர் நீரர் விண்காற்றினர் ஆற்றலாம் எரி உரு ஒரு பாகம். மண்ணாக இருக்கின்றார், நீராக இருக்கின்றார், காற்றாக இருக்கின்றார், கனலாக இருக்கின்றார். அதை இந்த 5 பூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனையுமாக இருக்கின்ற இந்த இறைவன் ஒரு பாகத்திலே பெண்ணை வைத்திருக்கின்றார். அந்த பெண் ஒரு பாகத்திலே இருப்பதனாலே அவருடைய தோற்றம் எங்களுக்கு வேறுபட்ட தோற்றமாக இருந்தாலும் இயற்கையிலே நாங்கள் காணுகின்ற அத்தனை தோற்றங்களும் இவர்தான் என்று உறுதியாக நாங்கள் நம்பி வழிபாடு செய்கின்ற ஒரு நிலையைத்தான் அங்கே சம்பந்தர் காட்டுகின்றார். பெண் ஆனென்று 2 பேரும் ஒரு நிலையிலே பார்க்கக்கூடிய இந்த பாம பாகம் என்கின்ற தோற்றம். அதனாலே அந்த வடிவை பெருங்கடல் பவளம் போன்ற மேனி, அவருடைய மேனி இந்த பெருங்கடலிலே நாங்கள் பார்க்கின்ற பவளம் போன்ற செம்நிறமாக இருக்கின்றது. அந்த வண்ணத்திலே இருக்கின்றவர் வலஞ்சுழியிலே பிரியாமல் இருக்கின்றார். அந்த வலஞ்சுழி என்கின்ற திருத்தலத்தை விட்டு பிரிந்து போக விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார். இது சம்பந்தர் அந்த இளம் வயதிலே நினைத்து பார்க்கிறார். இந்த தலத்திலே இருக்கின்ற இறைவன் இந்த தலத்திலே பிரியாமல் எதற்காக இருக்கிறார் என்று கேட்டால், எண்ணராகிலும் என பலர் இயம்புவர் இணையடி தொழுவாரே. இந்த தலத்துக்கு இவர் வந்து வழிபாடு செய்கின்ற அந்த காட்சி, எல்லோரும் வந்து வழிபாடு செய்கின்ற போது இவர் நானும் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அவ்வாறு நினைக்கின்ற போது அந்த எண்ணத்தினாலே இமையவர்களும் வந்து
வழிபடுகின்றார் என்று இயம்புவர் இணையடி தொழுவாரே. இந்த இவ்வாறு காற்றாக கனலாக மண்ணாக நீராக இருக்கின்ற இந்த இறைவன், பவளம் போன்ற மேனியுடைய இறைவன், எண்ணத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த தலத்திலே தான் நான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அதனாலே இந்த தலத்துக்கு வந்து பயில வல்லார் பரகதி அடைவார். என்னத்தை பயில வேண்டும்? ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாட்டு முறைகளை பற்றி, அங்கே அந்தன பெருமகனார் நடத்துகின்ற பூசை நடைமுறைகளை நாங்கள் பயின்று கொண்டு போய் அதை நாம் வீட்டிலே செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கோவிலை வழிபாடு செய்கின்ற போது எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பயிற்றுகின்ற இடமாக திருவலஞ்சுழி இருக்கின்றது என்று சம்பந்தர் பதிவு செய்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் சொல்லுகிறார், மகிழ்திரு பலஞ்சுழி பலம் கொடு பாதத்தால் சுழலும் மாந்தர்கள் தொல்வினை தனிவர். இந்த திருவலஞ்சுழி என்கின்ற இந்த திருத்தலத்தை பலம் கொடு பாதத்தால் சுழன்று வருபவர். இது ஒரு கோவிலுக்கு போனால் சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு முறைமை இருக்கின்றது. ஏன் அப்படி சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு மறுமொழி போல இதை சொல்லுகின்றார். இந்த திருவலஞ்சுழி என்கின்ற அந்த திருத்தலத்திற்கு மகிழ்வான அழகான அந்த திருவலஞ்சுழியிலே பலம் கொடு பாதத்தால் உங்களுடைய அடிகளாலே சுழலும் மாந்தர்கள், சுழல் என்று சொன்னால் சுற்றி வர்றது, அதாவது நீங்கள் நிற்கின்ற இடத்திலிருந்து புறப்பட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்கின்ற ஒரு வட்டமாக சுழலுகின்ற அந்த வழிபாடு. இந்த வழிபாட்டை செய்தால் தொல்வினை தானொடு துன்பங்கள் கனைவாரே, உங்களுடைய பல வினைகளும் நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களும் தொலைந்துவிடும். அப்போ மூன்று முறை பலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முறைமை எங்கே பதிவாகி இருக்கிறது என்று இன்றைக்கு கேட்கின்றவர்களுக்கு சான்று கூறுவது போல இந்த திருவலஞ்சுழி என்கின்ற பதிகத்திலே சம்பந்தன் இந்த குறிப்பை பதிவு செய்து வைத்திருக்கின்றார். உங்களுடைய பாதங்களினாலே நீங்கள் சுழன்று வர வேண்டும். திருவண்ணாமலை என்கின்ற திருத்தலம் உங்களுக்கு தெரியும். அந்த திருவண்ணாமலையை பலம் செய்து வழிபட்டால் எல்லா குறைகளும் தீரும் என்று அடியவர்கள் நம்பிக்கையோடு பலம் செய்து வழிபாடு செய்கின்றார்கள். ஆனால் அந்த மலையை சுற்றி வருவது என்பது நீண்ட தொலைவு. எனவே சிலர் அவ்வாறு நடந்து போக முடியவில்லை என்று எண்ணி ஊர்திகளிலே அந்த மலையை சுற்றி வருகின்ற வழக்கம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆனால் இங்கே சம்பந்தர் அதை தடுக்கும் முகமாக உங்களுடைய பாதங்களை நீங்கள் பயன்படுத்தி சுழன்று வர வேண்டும். தமிழகத்திற்கு எந்த கோவிலுக்கு நீங்கள் சென்றாலும் இந்த பெரிய பெரிய கோவில்களை அவர்கள் ஆக்கி வைத்திருக்கின்ற அந்த கட்டடக்கலை அமைப்பை பார்க்கின்ற போது மூன்று வீதிகள் சிலவில் நான்கு வீதிகளும் இருக்கின்றன. அந்த நான்கு வீதிகளையும் சுழன்று வந்து நிறைவாக வழிபாடு முடிகின்ற தருணத்திலே உங்களுக்கு ஒரு சோர்வு தோன்ற வேண்டும். ஆனால் சோர்வு இருக்காது. என்ன தோன்றும் மனத்திலே? நான் இந்த முழு வீதிகளையும் சுற்றி வந்து இன்றைக்கு வழிபாடு செய்திருக்கிறேன், நான் நினைத்தது எல்லாம் நடக்கும். இந்த எண்ணம் உங்களுடைய மனத்திலே முழுமையாக ஊற வேண்டும். சம்பந்தம் இதைத்தான் சொல்லுகிறார், சுழன்று வந்தால் உங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், துயர்கள் எல்லாம் தீர்ந்துவிடுவேன். ஒவ்வொரு முறை சுற்றி வருகின்ற போதும் நீங்கள் விண்ணப்பிக்கின்ற அந்த விண்ணப்பம், உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு இவ்வளவு துன்பம் பட்டேன், இன்னும் தீரவில்லை தீரவில்லை. ரெண்டாவது வீதிக்கு வந்தவுடனேயே அதிலே பாதி குறைந்து அந்த மீதியாக இருக்கின்றது தான் சொல்லி வருவீர்கள். மூன்றாவது வீதிக்கு வருகின்ற போது எல்லாம் மறந்துவிட இறைவனுடைய நினைப்பு மட்டுமே இந்த சுற்றுகின்ற நிலையிலே உங்களுக்கு இருக்கு. இது தனியாக செய்தால் சாத்தியமில்லை. அதனாலே தான் அவர் சொல்லுகின்றார், இந்த மாதொரு கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயல்காளி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாயினவென்ற தமிழ் மாலையை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுக்கொண்டு சுத்தவன். யார் எப்படி வழிபட வேண்டும் என்பதை சொல்ல வந்த சம்பந்தர் திருவலஞ்சுழியை வழிபடுகின்ற போது நீங்கள்
நான் பாடிய இந்த பதிகத்தை எல்லோருமாக சேர்ந்து பாடிக்கொண்டு சுற்றி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு பஜனை என்ற முறையிலே இதை சிலர் கூட்டாக சேர்ந்து பல்வேறு திருப்பாடல்களை பாடிக்கொண்டு போனாலும், குறிப்பாக இந்த தலத்திற்கு நீங்கள் வழிபாடு செய்ய வருகின்ற போது, நான் பாடிய இந்த பதிகத்தை வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய வாயினாலே நவித்திய நவிந்தல் என்று சொன்னால், அந்த இடத்திலே உள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொற்களிலே பதிவு செய்த பாடல். தொடக்கத்திலே சொன்னார், என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று கேட்டார். நான் இந்த கோயிலுக்கு வந்து நிற்பதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று நெஞ்சை கேட்டு தொடங்கிய பாடல். முத்திரை கவிதையிலே சொல்லுகின்றார், ஞான சம்பந்தன் மெல்ல மெல்ல எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து ஒவ்வொரு சொல்லாக பயின்ற இந்த பதிகத்தை கூட்டாக நீங்கள் பாடிக்கொண்டு வழிபாடு செய்தால், கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறமைக்கும் இம்மைக்கும். வழிபாடில்லை, பாடிக்கொண்டு வந்தவருடைய இந்த பாட்டை கேட்டு திரும்ப திரும்ப மனத்திலே அதை சொன்னவர்கள், அவர்களுக்கு எந்த துன்பமும் இருக்காது. எனவே முதுமையும் இளமையும் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக பாடிக்கொண்டு செல்கின்ற போது, இந்த கூட்டு வழிபாடு என்கின்ற நிலையிலே இந்த பதிகத்தை பாட வேண்டும் என்று அவர் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அதனாலே தான் ஆதரித்து இசை கற்று வல்லார் இதை செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை செய்கின்றார்கள். இசை கற்று வல்லவர்கள் இந்த பதிகத்தை பாடிக்கொண்டு போக, அவர்களுக்கு பின்னே இதை கேட்டு உகந்தவர்களும் திரும்ப அதை பாடிக்கொண்டு போக, அவர்களுடைய மனத்திலே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்ற அந்த அருள் தோன்றும். எனவே திருவலஞ்சொலி என்கின்ற இந்த பதிகம் பாடப்பட்ட திருத்தலத்தை மனக்கண்ணிலே கண்டு பலம் வந்து வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலே இதை அவர் நவின்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அந்த கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் அந்த கோவிலை சுற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு உணர்வை அந்த பாடலுடைய தொடக்கத்திலே எங்களை கேட்பது போல, எங்கள் மனத்தை நாங்களே கேட்பது போல ஒரு தூண்டுதலை செய்து நிறைவாக முத்திரை கவியில் கேட்டு உகந்து வழிபட வேண்டும் என்று சொல்லி கூட்டு வழிபாட்டுக்கு ஒரு முறைமையை கற்று ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையில் எமக்கு ஒரு வழிபாட்டுதலை செய்கின்றார். அதனாலே எல்லா திருக்கோயில்களிலும் இந்த கூட்டு வழிபாடு இந்த வலம் வந்து வர வேண்டும் என்கின்ற அந்த கேள்விக்கு விடையாக அமைந்திருப்பது போல தோன்றுகின்றது. அந்த வழிபாட்டிலே மீள நாங்கள் எல்லோரிடத்திலும் ஒரு பயிற்சியாக செய்ய வேண்டும். அதற்கும் அப்பால் இந்த பதிகத்தை குறிப்பாக எடுத்து படிக்கின்ற போது இந்த திருவலஞ்சொல்லியை வலம் வந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.